எஸ்ஆர்எம் பிஆர் குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாததால் 3.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் திறக்கப்படும் தண்ணீர் மூலம் 12 காவிரி டெல்டா மாவட்டங்களில் 16 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. குறுவை, சம்பா, தாழடி பயிர்களுக்கு June 12 முதல் January 28 வரை 230 நாட்களுக்கு 330 TMC தண்ணீர் தேவைப்படும். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90 அடியாக இருந்து நீர்வரத்து திருப்திகரமாக இருந்தால் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். நடப்பு ஆண்டில் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். அணையின் நீர்மட்டம் 43.52 அடியாகவும் நீர்வரத்து 404 கன அடியாகவும் உள்ளது. நீர்வரத்து குறைந்தாலும் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுவதாலும் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு மே முதல் ஜூன் மாதம் வரை 177.25 TMC தண்ணீர் வழங்க வேண்டிய நிலையில் 81.4 TMC தண்ணீர் மட்டுமே வழங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் கர்நாடக அணைகள் நிரம்பிய பிறகே தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளது. எனவே மேட்டூர் அணைகள் தண்ணீர் திறக்கப்படுவது தள்ளிப்போகும் என கூறப்படுகிறது. இதனால் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் 3.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது.